வணக்கம் நேயர்களே, திருத்தலம் தேடி நிகழ்ச்சியில் நாம் இன்று பார்க்க இருப்பது யோகராமர் கோவில். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் வட்டம் இயற்கை எழில் சூழ்ந்த மலைகளுக்கு நடுவே குண்டலிபுரம் என்னும் படவேடு அருகே வீரக்கோவில் கிராமத்தில் ராமர் கோவில் உள்ளது. இங்கு ராமபிரான் செண்பகவல்லி தாயாருடன் யோக ராமச்சந்திரன் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். இவரை வணங்கினால் வாழ்க்கையில் மன நிம்மதியும் குடும்ப பிரச்சனையும் அரசாங்க பதவி உயர்வும் செல்வ வளமும் கிடைக்கும். மேலும் கல்வி செல்வம் ஞானம் தருபவராக இத்தலத்தில் இருந்து அருள் பாலிக்கிறார். 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் குறிப்பாக விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் எழுப்பப்பட்ட கோவில் மண்டபங்கள், கோபுரங்கள், தூண்களில் அனுமானின் பல வடிவங்களை சிற்பமாக காண முடிகிறது. சீதா பிராட்டி, ராமர், லக்ஷ்மணன் ஆழ்வார் நின்றிருக்க ராமனது பாதத்தை தாங்கிய அனுமனும் இருப்பதை பார்க்கலாம். ஆனால் படைவேட்டிலுள்ள ராமர் கோவில் அதிசயமானது. இளைய பெருமாளான லக்ஷ்மணன் வில்லும் கையுமாக நிற்கிறார். அடுத்து நடுநாயகமாக அமர்ந்த கோலத்தில் தன் வலது கை விரலை சின்முத்திரை போல் வைத்து நடுமார்பை தொட்டு கொண்டிருக்க ராமச்சந்திரமூர்த்தி வீராசன கோலத்தில் கம்பீரமாக மாணவனுக்கு பாடம் போதிக்கிற பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். வலப்பக்கம் அன்னையின் எதிரே அஞ்சனன் குமாரனான அனுமான் அடக்க ஒடுக்கமாக அமர்ந்த நிலையில் பனை ஓலைகளை கொத்தாக கையில் பிடித்து ஓலைச்சுவடியை படிப்பது போல் தலை சற்று தாழ்ந்து இருக்கிறது. யோகராமர் எனப்படும் இந்த ராமபிரான் அரக்கனை வென்று அயோத்திக்கு திரும்புகிறார். அப்பொழுது நெடுங்குணம் என அழைக்கப்பட்ட இந்த இடத்தில் சுகபிரம்ம முனிவரின் ஆசிரமம் இருந்தது. முனிவர் தான் சேகரித்து வைத்த அரிய சுவடிகளை சாத்திரங்களை பெருமாளிடம் கொடுக்கிறார். ஓலைச்சுவடிகளை வாங்கி அனுமன் படிக்க விலாவாரியாக ராமன் விளக்குகிறார். அனுமனிடம் அண்ணலுக்கு அன்பு அதிகம் என்பது பரதன் சத்ருகன் எண்ணம். எதையும் அனுமன் மூலமாகவே கேட்டறிந்தனர். அனுமனும் விழாமல் ஜீவன் சிவன் சம்பந்தமாய் கேட்டு சீதாராமனை திணறடிப்பாராம். வேதாந்தத்தின் இரகசியங்களையும் தத்துவ ஞானங்களையும் அனுமனுக்கு போதித்தார் ராமபிரான். முதல் முதலாக அனுமனை அறிமுகப்படுத்தும் போது லக்ஷ்மணன், இந்த பிரம்மச்சாரி மிகவும் புத்திசாலி, நவ வியாக்கரண பண்டிதன், இலக்கண பிழையின்றி அழகாக தெளிவாக பேசுபவர் என்று கூறினார். இதனால் உபநிடத்தை அனுமனுக்கு உபதேசித்தேன் என்றார் ராமர். இந்த காட்சியை தான் கோவில் கருவறையில் வடித்திருக்கிறார்கள். உச்சவர் கோதண்டராமர் செண்பகவல்லி தாயார் தனி சன்னதி கொண்டிருக்கிறார்கள். ஆடி மாச உற்சவ காலம் என்பதால் ஆடி 7வது வாரம் ராமனுக்கு உற்சவம் உண்டு. வைகாசி விசாக கருட சேவை, புனர்பூச வெள்ளிக்கிழமைகளில் திருமஞ்சன சேவை, உச்சிக்கால வேண்டுதல் பூஜை விசேஷம். ஆலயத்தில் கிழக்கு திசை பார்த்து விஷ்ணு துர்க்கை அருள்பாலிப்பது விசேஷமாக கருதப்படுகிறது. வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் அபிஷேக ஆராதனை செய்து பால் பாயாசம் நிவேதனம் செய்தால் மனப்பேரும் குழந்தை பேரும் கிட்டும். நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆளவந்தார், ராமானுஜர், தேசிகர், குழல் வாசிக்கும் கண்ணன், பரசுராமர், விஸ்வசேனர், புத்தர் ஆகியோரின் சிலைகள் உள்ளன. ரேணுகாதேவி கோவில் இணைப்பு கோயிலாக ராமச்சந்திர சுவாமி ஆலயம் இருக்கிறது. இது வேறெங்கும் காண முடியாத யோக சீதாராமரையும் பணிவுடன் படிக்கும் ஆஞ்சநேயரையும் வருகிற ராமரை படவே வேடு சென்று தரிசித்தால் யோகம்தான்.
இக்கோவிலுக்கு சென்று வர திருவண்ணாமலை வேலூர் சாலையில் சந்த வாசலில் இருந்து 10வது கிலோமீட்டரில் படைவீடு அருகே நடந்து செல்லும் தூரத்தில் வீரக்கோவில் உள்ளது. தாங்குங்க.